பூலோகம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பத்திரிக்காரங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு ஃப்ரேம் பார்த்தாலே அதில் என்ன உழைப்பு இருக்குது, அதில் பொய் இருக்கா உண்மை இருக்கா எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும். அது வந்து உங்களுக்கே உரிய ஒரு வரம், அது வேறு யாருக்குமே இல்லை. ஏன்னா சினிமா எடுத்து முடிச்சு கூட சினிமாக்காரங்களுக்கு தெரியாது அது ஓடுமா ஓடாதான்னு. ஆனால் ஒரு ஃப்ரேம் பார்த்தோடனே பத்திரிக்காரங்க முடிவு பண்ணுவாங்க இது ஓடும் இது ஓடாதுன்னு. ஸோ அந்த வரம் பெற்ற நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது எந்த அளவுக்கு உழைப்பு இது பின்னாடி இருக்குது அப்படின்றது. சும்மா இல்லை, இது வந்து 100% உழைச்சிருக்காங்க அதெல்லாம் இல்லவே இல்லை. இது வந்து 1000 மடங்கு உழைச்சிருக்கோம் எல்லாரும். எங்களுடைய சக்திக்கு மீறி 1000 மடங்கு உழைச்சாதான் இப்படி ஒரு ப்ராடக்ட் வரும். நான் இது வரைக்கும் அப்படி சொன்னதில்லை. ஆனால் இந்த படம் எல்லாருக்குமே ஒரு டஃப்பான ஒரு படம். பாக்ஸிங் வச்சு படம் எடுக்கிறோன்னு எல்லாமே சொல்கிறாங்க. பாக்ஸிங் வச்சு படம் ஃபுல்லாக எடுக்க முடியாது. பாக்ஸிங்கில் 6 பஞ்ச் தான் இருக்குது. என்ன சார் பாக்ஸஸ்லாம் இங்கே இருக்கீங்க வந்துரு, 6 பஞ்ச் தான் பாக்ஸிங்கில் அலௌடு லீகலாக. அதை வச்சுட்டு பாக்ஸிங் படம் எடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் எதுக்கு அடிக்கிறான் ஹீரோ, எதுக்கு அடிக்கிறான் வில்லன், எதுக்கு அடி வாங்குறான்ற ஒரு எமோஷனை வச்சுக்கிட்டு தான் ஹீரோ தங்கச்சிக்காக அடிக்கிறானா, அம்மா அப்பாக்காக அடிக்கிறானா, மக்களுக்காக அடிக்கிறானா, எதுக்கு அந்த ஃபைட் பண்ணுறான், காசுக்காக பண்ணுறானா, வெறிக்காக பண்ணுறானா, பழி வாங்குகிற உணர்ச்சிக்காக பண்ணுறாங்கனாங்கிறது தான் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த எமோஷன் தான் வந்து முக்கியமே தவிர படத்தில் பாக்ஸிங் முக்கியமே கிடையாது. ஸோ எல்லா படத்துக்கும் எமோஷன் தான் முக்கியம். பாக்ஸிங் எங்கே முக்கியம்னா, அது அந்த கேரக்டரை வந்து ஒரு ஒரு ஃபுல் மார்க்ஸ் வைக்கிறதுக்கு, அந்த ஒரு ரியலிஸ்டிக் இமேஜை வந்து ஹீரோவுக்கு கொடுக்கறதுக்கு தான் பாக்ஸிங் உதவி இருக்குது. ஸோ அதனால் நான் மதன் ஒரு பாக்ஸர் அவர்கிட்ட வந்து ஒரு 2 மாதம் வந்து அதுக்கு ஸ்பெஷலாக வந்து ட்ரைனிங் எடுத்தேன். அதுவே வந்து எனக்கு உண்மையாகவே நாக்கு தள்ளிடுச்சு, முடியல. எப்படா பாக்ஸர்ஸ்லாம் உண்மையாகவே ஃபைட் பண்ணுறாங்க, ஒரு 2 ரவுண்டுக்கு மேலே போக முடியல பாக்ஸிங் நான் சொல்கிறது. ஸோ அதுக்கு மேலே போக முடியல, நாக்கு தள்ளிடுச்சு. அப்புறம் வந்து ஏன்னா எங்கள் டைரக்டர் வந்து அப்புறமா கிண்டல் பண்ணுவார், அதுக்கு தான் நான் முன்னாடியே இப்போ சொல்லியிருந்தேன். ஒரு ஸோ சரி, இது எப்படி இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றப்போ என்னென்னா உடம்பு ஏற்றணும் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு ஃபோட்டோ காமிச்சார் டைரக்டர், சார் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். என்னங்க 2 ஜெயம் ரவியை காமிக்கிறீங்க, ஒரு ஜெயம் ரவி தாங்க நடிக்க முடியும், அவ்வளோ பெருசாக ஒரு ஃபோட்டோ காமிச்சு இந்த மாதிரி ஆகணும் சார் நீங்கள், சரி நீங்கள் போய்ட்டு வாங்க நான் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு ஒரு 2.5 மாதம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சேன் நான். ஸோ அது பார்த்துட்டு டைரக்டர் சொன்னார், சார் நான் கேட்ட மாதிரி கண்டிப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு கேரக்டர் வந்து எனக்கு கண்ணில் தெரியுது அப்படின்னு. இந்த படம் வந்து முதல்ல ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார், அது வந்து அவரை பற்றி தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க பிரம்மாண்டம்ன்றது வந்து கொண்டு வர்றது இன்றைக்கி படத்தில் பெரிய ஒரு டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஃப்ரேமில் எல்லாத்தையும் அழகாக அமைக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. என்ன தான் நம்ம க்ரியேட்டிவாக டைரெக்ஷன் சைடில் என்ன தான் பண்ணாலும் கேட்டதை கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர் வேணும். அது வந்து ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார் எங்கள் எல்லாருக்கும் கேட்டதை கொடுத்தாரு. அதனால தான் இந்த பிரம்மாண்டத்தை வந்து திரையில் பார்க்க முடியுது. டைரக்டர் கல்யாண் அவர் வந்து என்னுடைய நண்பர் முதல், அதுக்கப்புறம் தான் என்னுடைய இயக்குனர். பேராண்மை படத்தில் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அவர். அவருடைய டேலண்ட் என்னன்றது எனக்கு முன்னாடியே தெரியும், அது கூடிய சீக்கிரம் உலகத்துக்கும் தெரிய போகுது. ஸோ அது தெரிஞ்சு இவர் கூட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன் நான். அழகான ஒரு கதை சொன்னார் பூலோகம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் எல்லோரும் சொன்னாங்க, பொன்வனன் சார் கூட இப்போ சொன்னார் ரவிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்டு சூட் ஆகாமல், அவர் சாக்லேட் பாய்ன்னு சொன்னார். இப்போ கூட நான் இந்த படத்தில் கூட சாக்லேட் பாய் தான், சாக்லேட் கலரில் இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, அதுவும் டார்க் சாக்லேட் கலரில் மாற்றிட்டாங்க என்ன. ஸோ அது வந்து உண்மையாகவே கல்யாண் கிருஷ்ணன் அவருடைய உழைப்பு தான் அதுக்கு காரணம். நிறைய ரெஃபரன்சஸ் கொடுத்தாரு, இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு எடுத்து சொன்னார். ஸோ அது எல்லாத்தையும் நான் மைண்டில் வச்சுட்டு தான் பண்ணேன் இந்த படம். எனக்கு 1000 மடங்குன்னு நான் சொல்லும் போது அது பயங்கர உண்மை. 1000 மடங்கு என்னுடைய உழைப்பை இந்த படத்தில் நான் வந்து கூட்டி, நான் மட்டும் இல்லை ஒவ்வொருத்தரும், கேமராமேன் வந்து சதீஷ்குமார் வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் ஒரே நேரத்தில் கொடுக்குறதுன்றது வந்து இன்றைக்கி முடியுமான்னு யோசிக்கிற ஒரு நேரத்தில் அதை வந்து செஞ்சுருக்கார் அவர். எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரதர்லி சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் சதீஷ்குமார் சார் அவர்கள்.
அதே மாதிரி வந்து பொன்வண்ணன் சாரும் ஷாம்ஸும் அவங்க வந்து என்னதான் ஆனாலும் இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து உண்மையாக உழைப்போம்ப்பா அப்படின்னு கூடயே நின்னாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு உழைப்புக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம தமிழ் நார்த் மெட்ராஸில் வந்து நம்ம நிக்கி, நம்ம ஜெகன், எல்லாரும், மதன், எல்லாரும் இங்கே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் உங்களுடைய உழைப்பு வந்து இது காசுக்காக இல்லை, அது பேருக்காக இல்லை, எதுக்காகவும் இல்லை, எங்களுடைய நட்புக்காகன்றது வந்து நான் இந்த மேடையில் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி விஜய் சாகர் சார், எங்கள் ஆர்ட் டைரக்டர் மோகன், எல்லாருடைய உழைப்பும் வந்து இதில் இருக்குது, 100% இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து தீனா படத்தில் ஒரு சாங்கு, சொல்லாமல் தொட்டு சென்ற கண்கள், அந்த சாங்கை எழுதினவர் வந்து விஜய் சாகர் சாங். அவர் நான் அப்புறம்தான் இந்த படத்தில் சாங் எழுதினதுக்கப்புறம் தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் தான் அந்த பாட்டை எழுதினாருன்னு. அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கானா சாங்கெல்லாம் வந்து தேவா சார் தான் வந்து கிங்கு. அவர் அடிக்க முடியுமா அடிக்க முடியுமான்னு நினச்சிட்டே இருந்தேன். அவர் பையனே அடிச்சிட்டாரு. அவர் இன்றைக்கி வந்து பூலோகம் படத்தை விட கானா சாங் இனிமேல் வருமானது பெரிய டவுட்டு தான். சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. என்ன சாங்ஸ், பியூட்டிஃபுல் சாங்ஸ். அதே மாதிரி ஆர்ஆரும் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் இன்னும் பார்க்கல, நான் ஆர்ஆர் கேட்க முடியலை, என்னால் கூடிய சீக்கிரம் பார்த்துட்றேன். அது சாங்ஸில் இருக்கும் போதே அது அங்கே அப்படி தான் இருந்தாகணும், வேறு வழியே இல்லை. இந்த படம் உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே ஃப்ரேமில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரியான படம்னு. நிறைய பேர் கேட்டாங்க, ஆக்ஷன் ஃபிலிமா? ஆமாம். ரொமான்டிக் ஃபிலிமா? த்ரிஷா இருக்காங்க. ஆமாம் சார். த்ரில்லரா சார்? என்ன சார், வெள்ளைக்காரன்லாம் வந்து அடிக்கணும்? ஆமாம். இது என்ன படம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், போய் பாருங்கள், போங்க அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாமே இருக்குது இந்த படத்தில், எல்லா எமோஷனும் இருக்குது, எல்லா இல்லாத எமோஷன்லாம் இருக்குது படத்தில். அந்த மாதிரியான ஒரு கதை, திரைக்கதை. அதில் வந்து இந்த பூலோகம் படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்குன்றது ரொம்ப பெருமையான விஷயம். நீங்கள் எல்லோரும் இதுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படம், அதாவது தமிழ் சினிமாவை அடுத்த தளத்துக்கு கொண்டு போனோம்னு எப்படி ஒவ்வொரு இயக்குனரும் போராடுறாங்களோ பத்திரிகைக்காரங்களும் அதே மாதிரி தான் போராடுறீங்கன்னு எனக்கு தெரியும். நல்ல படத்துக்கு நல்ல ஒரு ஹைப் கொடுக்கணும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வரிசையில் இருக்கக்கூடிய படம் தான் இது. இது உங்களுடைய படம் தான் இது. மக்களுக்கு பிடிக்கக்கூடிய படம் தான் உங்களுக்கும் பிடிக்கும்னு எனக்கு குழந்தையிலேருந்து சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச படம் தான். எங்கள் எல்லாருடைய உழைப்பும் இதில் நாங்கள் கொட்டியிருக்கோம். அது வேறு எதுக்காகவும் இல்லை, படத்தை நல்லா கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே, காஃபி கொடுக்குற பையன் வரைக்கும் எல்லோரும் உழைச்சிருக்கோம். இதை பெரிய லெவலுக்கு கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமையாக நான் கருதுகிறேன். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, மீடியா, இணையதள நண்பர்களுக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னோட முதல் படம். முதல் படம் வந்து ஒவ்வொரு உதவி இயக்குனருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமில் அமையும். சில பேருக்கு சின்னதாக அமையும், சில பேருக்கு பெருசாக அமையும். எனக்கு அப்படி பெருசாக அமைஞ்சதுக்கு அதுக்கு காரணம் ரெண்டு பேர். முதல்ல பேராண்மையப்போ நான் ஜெயம் ரவி கிட்டே இந்த சப்ஜெக்டை சொன்னேன். கதையை கேட்டுட்டு, சார் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கு, இதை எப்படி சார் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னாலும் அதுக்கு தயாரிப்பாளரை பார்ப்போம் சார் அப்படின்னோடனே ஒரு நண்பர் மூலமாக எனக்கு ரவி சாரோட கான்டாக்ட் கிடச்சிது. அவர்கிட்ட தேங்கி தேங்கி இதை சொன்னேன். அவர் ரொம்ப ஆர்வத்தோடு இதை எடுக்க முன் வந்தார். அன்றைக்கி தான் இந்த படத்துக்கான லக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்ற நம்பிக்கை வந்தது. எப்படின்னா, ஒரு புதுமுக இயக்குனர் வந்து மதுரையில் நடக்கிற மாதிரி ஒரு கதை, சென்னையில் நடக்கிற மாதிரி ஒரு கதைலாம் சொல்லலாம். ஆனால் யூஎஸ்லேருந்து ஒரு நடிகர் வரணும் சார், யூஎஸ்லேருந்து ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் வரணும் அப்படின்னா பயப்படுவாங்க. இதை அவனால் செய்ய முடியுமா அப்படின்ற தயக்கம்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட 25 கோடி ரூபா செலவில் இந்த படத்தோட பட்ஜெட்டு. அதை வந்து ஆஸ்கர் ரவி சார் முதல்ல முன் வந்து செஞ்சதுனால்தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்த எல்லாமே சாத்தியமாச்சு. இங்கே நான் நிறைய சொல்லணும்னு வந்தேன், ஆனால் பேசின எல்லாரும் படத்தை பற்றியும் அதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாரை பற்றியும் சொல்லிட்டாங்க. இது ஆக்சுவலி இதுதான் பில்லர் ஆஃப் பூலோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாக்கா கிட்டத்தட்ட 3 வருஷம் என்னோடையே இருந்து இந்த படத்தை சுமந்தவங்க. இவங்க இல்லைன்னா இந்த படம் சாத்தியம் இல்லை, இதுதான் உண்மை. அடுத்தது வடசென்னையை சேர்ந்த பாக்ஸிங் பரம்பரையோட எல்லா தகவலையும் கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 வருஷமாக சேகரித்தேன். ஏன்னாக்கா என் வீட்டுக்கு பக்கத்துலேயே என் ஃப்ரெண்டு பன்னீர்னு ஒருத்தர் மெக்கானிக், அவங்க வீட்டில்
வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டில் இருக்கிற மாடெல்லாம் வெளியில் கட்டிட்டு அந்த மாட்டு கொட்டாயில் பாக்ஸிங் ரிங்கை போட்டு சண்டை நடக்கும். அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயசில் பார்த்துருக்கேன். நான் வியாசர் பாடியிலேருந்து ஒரு பாக்ஸர் வருவார், காசிமேட்லேருந்து ஒரு பாக்ஸர் வருவார். ஆக்ரோஷமான குத்து சண்டை, 19 ஜதை மோதும் ஆங்கில குத்து சண்டை அப்படின்னு இருக்கும். இது ஆங்கில குத்து சண்டை, தமிழ் குத்து சண்டைன்னெலாம் வரும். எப்படின்னா ஆங்கில குத்து சண்டைன்னா தொப்புளுக்கு மேலே எங்கே வேணாலும் அடிக்கலாம், தமிழ் குத்து சண்டைன்னா ஃபேஸில் ஒண்டி தான் அடிக்கணும். அப்புறம் அந்த பாக்ஸருங்க செயினை சுற்றி தான் சவால் கூப்பிடுவாங்க. வியாசர் பாடியில் இருக்கிற ஒரு பாக்ஸர் மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு பாக்ஸரை தன்னோட செயினை சுற்றி சவால் கூப்பிடுவார். அதே மாதிரி இங்கேருந்து அவர் போய் சவால் கூப்பிடுவார். இப்படி நிறைய தகவல்கள்லாம் வந்து எனக்கு கொடுத்து இந்த படத்தை ஆத்தன்டிக்காக ஆக்கினது என்னோடய பாக்ஸிங் நண்பர்கள். இவங்களாம் தான் இந்த பூலோகம், இவங்களோட உழைப்பு தான் இது. ஸோ பரீட்சை எழுதிட்டு முடிவுக்கு காத்திருக்கிற மாணவன் மாதிரி தான் இப்போ நாங்கள் எல்லோரும் நிற்கணும். உங்களோட ஆதரவால் இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் வேண்டுறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது தொழில்நுட்ப ரீதியாகவும் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குங்கிறதுனால அந்த இயக்குனர் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை சந்திக்கும் போது எடுக்கும்போது சில டெக்னிக்கல் ப்ராப்ளங்கள் இருக்கும். ஒரு செட்டு ரெடி ஆகிறதுலையோ அல்லது லைட்டிங்லேயோ அல்லது க்ரௌடு வச்சு மேனேஜ் பண்ணும்போதோ அதெல்லாம் வந்து ஒரு தனி நபராக ஒரு இயக்குனரை வந்து ரொம்ப டென்ஷன் படுத்தும். அப்படி இருக்கும்போது அது வந்து ஸ்பாட்டில் வந்து மற்றவங்களையும், ஒரு இயக்குனரனுடைய டென்ஷன் மற்றவங்களையும் ரொம்ப பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய பலம், ஒரு பிரம்மாண்டத்தை டீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை ஆஸ்கர் ரவி சார் வந்து அவரை நம்பி ஒப்படைச்சதும், ஆரம்ப காலத்தில் குஞ்சுமோன் சார் வந்து எப்படி சங்கரை நம்பி மிகப்பெரிய பொறுப்புகளை ஒப்படைச்சாரோ, அதுபோல் ஆபாவணன் சார் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை எடுத்து வெளிவந்தாரோ, செல்வமணி சாருக்கு எப்படி ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பாளர்கள் கிடச்சி வந்தாரோ, அதுபோல் கல்யாணுக்கு வந்து ஆஸ்கர் சார் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேடையை நம்பி, இவ்வளவு புதுமுக இயக்குனரை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தை நான் முழுமையாக இன்னும் பார்க்கல. ஆனால் என் சார்ந்து படங்கள், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி டப்பிங்லேயும் சரி, நான் இந்த படத்தை கல்யாணோட நெருங்கிய நண்பராக இருக்கிறதுனால கொஞ்சம் தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஜெயம் ரவி சாருடைய உழைப்பு. ஜெயம் ரவி சார் வந்து ஒரு, அதாவது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு மாதிரியே ஜெயம் சார், ஜெயம் ரவிக்கும் ஒரு மிக அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படின்னா ஒரு சாக்லேட் பாய் மாதிரி ஒரு இமேஜ் குமரன்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜெயம் ரவி, ஜெயம் படத்துலையெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துட்டு, பேராண்மையும் இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் வந்து ரவியை வந்து ஒரு ப்ரமோட் பண்ணி தூக்கொண்டு வச்சுருக்கு. அதுக்கு இயக்குனரை விட ரவி அதுக்கு உழைச்சது இருக்குது பாருங்கள். அது ஒரு மிகப்பெரிய உழைப்பு. தன்னை மாற்றிக்கிறதுக்காகவும் உடல் மொழி அல்லது அது அந்த ஸ்கிரிப்ட் தேவை, இயக்குனர் என்ன தேவையோ அதுக்காக தன்னை மாற்றிக்கிறதும் வருத்திக்கிறதுக்கும் ரவி அந்த ஆன் ஸ்பாட்டில் மற்றவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் அது விலகி போகாமல் அவர் ஒர்க் பண்ணது நான் பேராண்மையிலேருந்து கூடவே பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு பேராண்மையில் வந்து எனக்கு ஒரு டோட்டலாக ஒரு நெகட்டிவான ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ரோல் இருந்தது. ஆனால் இந்த ப்ராஜெக்டில் அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒரு சென்டிமெண்ட் கேரக்டராக ஒரு பாக்ஸருடைய கேரக்டரை நான் பண்ணியிருக்கேன். அப்படி இந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை ஒரு நடிகனை வச்சு உருவாக்குறதுக்கு வெற்றி ஒரு இயக்குனருக்கு அமையும் போது தான் அவங்களுக்கு பல வாய்ப்புகளை பல பேருக்கு தர்றதுக்கு சந்தர்ப்பம் அமையும். அதனால் காலம் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தருங்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ஒரு பூலோகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைல்கல். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம டைரக்டர் அண்ணன் கல்யாணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு பெரிய மைல்கல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இது எனக்கு. ஆக்சுவலாக ஒரு பிரம்மாண்டமான படம். தேங்க்ஸ்ண்ணா கல்யாணண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஜெயம் ரவி சார் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எம் குமரன் சொன்ன மகாலட்சுமியில் வந்து அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. அந்த படம் அதுவும் பாக்ஸிங் தான், உங்களுக்கு தெரியும் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ஸோ இந்த படம் பாக்ஸிங்காக இருந்தாலும் கதை வேறு. பூலோகம் கண்டிப்பாக இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் என் பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து ஜெயம் ரவி சாரோட ஆக்டிங் பற்றி சொல்லணும், அந்த எந்த படமாக இருந்தாலும் அந்த கேரக்டர் அப்படியே மாறிடுறாரு. முக்கியமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிக் ரைட்டர்ஸ் நம்ம விஜயசாகர் சார் ரொம்ப, அதாவது இந்த பாடலுக்கு வந்து ரொம்ப லைவாக ஒரு நார்த் மெட்ரா ஸ்லாங்கோடு வந்தது காரணமே வந்து விஜயசாகர் சார் தான். ஏன்னா வந்து மெயின் என்ன டியூன் போட்டாலும் அந்த வார்த்தை தான் வந்து அது வந்து கொஞ்சம் கானா ஸ்டைலில் மாறும். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி.
அந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் லிரிக் எழுந்து, அதே மாதிரி பரிணாமம் சாருக்கும் நன்றி. ஒரு பாடல் ஐயா வந்து எழுதியிருக்காரு, த சேம் டைம் கேமராமேன் சாரு, ஆர்ட் டைரக்டர் சாரு, எல்லாருக்குமே வந்து நன்றி. மெயினாக வந்து பூலகம் டீம் இல்லை, அது எங்கள் குடும்பம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் தமிழ் லோகு, அப்புறம் ஜெகன் சார், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமாக நாங்கள் எல்லாமே வந்து இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த குடும்பம் வந்து சாம்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா படத்தில் காமெடி த்ரிஷா மேம், எல்லாமே வந்து ஒரு குடும்பமாக நாங்கள் இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறணும், உங்கள் உதவி ரொம்ப தேவை. இந்த ப்ரெஸ், இந்த மீடியா வந்து, ஏன்னா ரொம்ப பேர் இப்போ வந்து இந்த போஸ்டர்ஸ் பார்த்தோ இதை பார்த்தோ வருதில்லை, இந்த மீடியாவில் நெட்டில் வருது தான் வந்து, டிவியில் பார்த்து தான் வந்து தியேட்டர்லேயே வராங்க. ஸோ எங்களுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.